பழவேற்காடு இயற்கையின் வரம் பெற்ற சிறிய கடற்கரை கிராமம். கடல் ஒரு புறம், மறுபுறம் ஊரை சுற்றி நெளிந்தோடும் ஏரி என அதன் இயற்கை அழகை ரசிக்க கண்கள் பல வேண்டும். தமிழகத்தின் வடக்கு கடல் எல்லையில் அமைந்துள்ள இக்கிராமம் தலைநகர் சென்னையில் இருந்து சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆந்திர மாநிலத்தின் நெல்லூரில் துவங்கி தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டம் வரை சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் நீண்டுள்ள ஏரியின் தென்முனையில் பழவேற்காடு கிராமம் அமைந்துள்ளது. இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய உவர்நீர் ஏரியான பழவேற்காடு சுமார் 18,440 ஹெக்டேர் பரப்பளவினை கொண்டது. இந்த ஏரியின் செழுமைக்கு அதை சார்ந்து வாழும் பல்லுயிர்களே சாட்சி. பல வகையான இறால், நண்டு, மீன் வகைகள், அதை சார்ந்து வாழும் பிற உயிரினங்கள், வலசை வரும் கூளைக்கிடா, செந்நாரை, நாரை என பழவேற்காட்டின் உயிரியல் முக்கியத்துவத்தையும் அழகையும் சொல்லிக்கொண்டே போகலாம். பழவேற்காடை சுற்றி சுமார் வந்து ஒரு 45 கிராமங்கள் இருக்குது. இந்த 45 கிராமங்களில் வந்து பட்டினவர், செம்படவர், முதலியார், ஆதிதிராவிடர், பழங்குடியினர், முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், இதுபோல் பல சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்துட்டு ஒரே தொழில் தான் செஞ்சு பிழைக்கிறாங்க. இந்த பழவேற்காட்டில் இந்த 4 பஞ்சாயத்தை சேர்ந்த மக்களும் இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 40 கிராமம், அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியா பழவேற்காடு ஏரியா. லைட் ஹவுஸ் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 15 கிராமம் இருக்குது. 15 கிராமத்தில் ஒரு 3 கிராமம் வந்து ஆற்று வச்சுருக்காங்க, மீதி 12 கிராமம் வந்து கடல் வச்சுருக்கோம். இப்போது இந்த பழவேற்காட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆற்றை நம்பி இருக்க மீனவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆண்டிக்கு போவோம், கோட்டைக்கு போவோம், நடுவர் மதக்கு போவோம். இந்த 3 ஊர் நாங்கள் இந்த ஆற்றை நம்பி தான் இருக்கோம். ஆறுன்றது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் எங்களுக்கு தொழிலே. ஸோ வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், ஒரு நாள் நீங்கள், ஒரு நாள் நாங்கள், இன்னொரு நாள் இன்னொருத்தன் சொல்லுவோம். அதனால் எங்களுக்கு தொழில் நான் எப்போது 3 நாள் ஒரு தான் தொழில் ஆகிடும். கடல் மற்றும் ஏரியில் பிடிக்கப்படும் மீன் வகைகளின் வர்த்தகமே பழவேற்காட்டின் அடிப்படை பொருளாதாரம். இது இம்மக்களின் எளிய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்து வந்தது. ஆனால் பழவேற்காட்டின் இயற்கை சூழலில் ஏற்பட்டு வரும் தற்போதைய மாற்றங்கள் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து வருகிறது. மீன்பிடியில் ஈடுபடும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரு காரணமாக இருந்தாலும் தொழிற்மயத்தால் ஏற்படும் மாசு முதன்மை பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 33 வருஷமாக தொழில் செய்கிறேன். ஆனால் ஏற்கனவே தொழில் பலம் வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் வந்து மீன், இறா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நாளைய பற்றி யோசிக்காமல் என்றைக்கு வந்து சம்பாரிச்சோமா சந்தோஷமாக இருக்கிறோமா, ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு 500 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னால் அது நமக்கு 5 நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஒழுங்காக தொழிலுக்கு போக மாட்டோம். நம்ம எண்ணூர்லேருந்து பார்த்திங்கன்னா காட்டுப்புள்ளி நம்ம ஈஸ்வரன் கோயில் இருக்கோம். அது கிட்ட இருக்க தொழிற்சாலைங்க சுமாராக ஒரு 6 தொழிற்சாலைங்க வந்துச்சு. அதனுடைய கழிவு நீர்லாம் ஆற்றுல வரும்போது இப்போ எங்களுக்கு வருமானம் ரொம்ப 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 கம்மியாகிடுச்சு. இப்போ அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் இருக்கு, இப்போ எல்லாமே இந்த ஆற்றுல தொழில் சுமரப்படும் எல்லாமே ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க. 93லேருந்து இப்போ இடிஎஸ் கட்டினபோது இடிஎஸ் கட்டிட்டு இடிஎஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த கழிவுநீரில் ஆற்றுல விட்டாங்க. ஆற்றுல விடும்போது மீன் இறலாம் செத்து மேந்து பக்கிங்க பழவேற்காட்டில் உள்ள பகுதி பூரா நாத்தடிச்சு போச்சு. இப்போ 91லேருந்து மிகப்பெரிய பாதிப்பாயிடுச்சு. வட சென்னை அனல் மின் நிலையம், சிபிசிஎல் கழிவு, 800 அனல் மின் நிலைய கழிவு, இப்போ வந்துருக்கிற எல்என்டி தொழிற்சாலை, எல்என்டி கப்பல் கட்டும் தொழிற்சாலை, இது போல் வந்து பல கம்பெனிங்க வந்து அந்த கழிவு நீர் எல்லா நிறையும் அவங்க வந்து மாசுபட்ட தண்ணியை எங்கே விடுறதுனாக்கா வடிகாலாக இருக்கக்கூடிய அந்த ஏரி கடல். இதை தவிர அவங்க வந்து எதையும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் வந்து ஏரியிலையும் கடல்லையும் விடுறதுனால 94 கூட ஒரு முறை அந்த ஆனால் வடச்சென்னை அனல் நிலையம் துவங்கின மறுவருஷம் துவங்கின உடனே அந்த கழிவு நீரை விட்டப்போ 5 அடி ஆழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இருங்கெழுத்தி மீன், அந்த மீன் 5 அடி பள்ளம், 4 அடி பள்ளத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மிதந்து லாரி கணக்கான மீன் மிதந்து செத்து அவ்வளவு சூடான தண்ணியை வந்து வெளியேற்றுறாங்க. தொழில் வளர்ச்சிக்காக ஏரியின் இயற்கை வளத்தை காவு கொடுத்தது முதன்மை பாதிப்பு என்றால் அதனை தூர்வாராமல் கழிமுகத்தை முறையாக பராமரிக்காமல் விடுவது கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முகத்வாரம் அடைவது ஏரியின் மீன் வளத்தில் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும். பழவேற்காடு ஏரியின் நீளத்தில் 96%
ஆந்திர எல்லைக்குள் இருந்தாலும் தமிழக எல்லைக்குள் உள்ள 4% பகுதியில்தான் அதிகம் மீன்வளம் உள்ளது. காரணம், இங்குதான் முகத்துவாரத்தின் வழியே ஏரி கடலில் கலப்பதால் மீன்வளமும் அதிகமாக உள்ளது. பார்த்தீங்கன்னா பருவமழைலாம் கரெக்டாக பெஞ்சுது, அதனால் ஆற்றுல வெள்ளம் வந்து எங்களை முகத்துவாரம் சொல்லிட்டு கடலும் ஆறும் சங்கமிக்கிற இடம் அது. அந்த 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 ஜங்ஷன் இருந்தால் தான் வந்து ஆற்றுக்கு வளமே, வெறும் ஆறால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கடல் ஆற்றுல வந்து கலந்தால் தான் அது உயிரி காற்று, மற்றபடி இந்த ஆறுன்றது வந்து ஒரு சாதாரண குளம் இருக்கு. இன்றைக்கி அந்த முகத்துவாரம் வந்துட்டு 84 ஒரு புயல் அடிச்சுது, கடற்கரை வந்து சுருங்கி போச்சு. அதுக்கடுத்தது வந்து 97 ஒரு புயல் அடிச்சுது, இன்னும் சுருங்கி போச்சு. இன்றைக்கி அதுக்கப்புறம் சுனாமி வந்தது, இன்னும் 2004 சுனாமி வந்தது, இன்னும் கடற்கரை சுருங்கி போச்சு. இப்போது இப்படி புயல் காற்று வரும்போது கடற்கரையும் கரைஞ்சி கடல் மண்ணும் வந்துட்டு முகத்துவாரத்தை கிட்டே வந்து அடைப்பட்டு போயிருக்கு. இன்றைக்கி முகத்துவாரம் அடிக்கடிக்கு அடைஞ்சு போகிறதுக்கு காரணம் ஏரி மட்டம் ரொம்ப உயர்வாகவும் கடல் மட்டம் தாழ்வாக இருக்கிறதுனால மழை பெய்கிற தண்ணி நேராக போயிட்டு கடலில் கொட்டி போகுது. அலை அடிக்கும் போது மண் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து சேர்ந்து அந்த முகத்துவாரம் அடைப்பட்டு போகுது. முகத்துவாரம் அடைவது ஏரியில் மீன் பிடிக்கும் மீனவர்களை மட்டுமல்லாது கடலில் தொழில் செய்யும் மீனவர்களையும் அதிகம் பாதிக்கிறது. காத்தடிச்சுன்னா கடல் கொந்தளிப்பாயிடுது. ஏன்னா முகத்துவாரம் வந்து தரப்பாஞ்சி போய் கிடக்குது. ஒரு பள்ளனாக்கா ஒரு குறிப்பிட்ட பள்ளம் இருந்தால் தான், ஒரு 10 மீட்டர் 12 மீட்டர் ஆழம் இருந்தால் தான் வந்து கடல் வந்து கொந்தளிப்பாயிடுப்பது. தர அதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் இருக்குது. அந்த காற்று வேகமாக அடிக்கிற நேரத்துக்கு அலை வந்து கிளம்புது, திடீர்னு கிளம்புது. திடீர்னு அங்கே காற்று கொஞ்சம் பேரும்போது கடல் வந்து ரொம்ப அதிகமாக கொந்தளிப்பாயிடுது. கொந்தளிப்பாகும்போது அந்த கடல் அலையில் வந்து போட்டுங்க மாட்டிக்கின்னு ஏதாவது ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னா உயிர் சேதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் போட்டுங்க வந்து போன இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 32 போட்டு கவுந்து போச்சு கடல் முகத்துவாரத்தில் மாட்டி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருமலை நகர் சேர்ந்த தம்பி கூட ஒருத்தர் இறந்துட்டார். வருஷத்துக்கு 4 பேர் 5 பேர் சேர்த்து தான் இருக்காங்க. கோடை காத்தாச்சுன்னு சொல்லி நாங்கள் வலிக்கு போவோம். காற்று கொஞ்சம் எல்லாரும் போயிடும். போய் மீன் பிடிச்சி வலையெல்லாம் விட்டுட்டாலும் வலையெல்லாம் கிளப்பினாலே இன்னொரு பாடு விடலான்னு முயற்சி பண்ணுவோம். அந்த டைம் என்ன பண்ணோம், வாடை காத்து வந்துடும், ஒர்ப்பாக அடிக்கும், அளவு மீறி அடிக்கும். நாங்கள் ஓடியார் முட்டை ஓடி வந்துடும். இங்கே மோத்தாரத்துக்கு வந்தோன்னா மோத்தார் கொஞ்சம் அளவு மீறி சொரப்பாக இருக்கும், அதில் விட முடியாது. அது கொஞ்சம் கல் கொட்டியிருந்தாக்கா கொஞ்சம் வயலாக தெரியும். அப்போது நம்ம விட்டுடலாம். இந்த டைமெல்லாம் அங்கங்கே தரையாக இருக்கும், திடீர்னு தூக்கி அடிச்சிடணும் போட்டு விட சொல்லி. அப்போனா நம்ம நெஸ்டாயிடலாம். திடீர்னு ஆள் கூட காணாந்து போயிடுவாங்க அந்த டைமில். அவள் அதே போல் 2-3 பேர் இறந்துடுறாங்க மோத்தாரத்தில் தட்டி. இங்கே நம்ம ஊரில் எந்த ஊரில் அது அரங்குத்தூரில் ஒருத்தர், நம்பூர் சம்பாஸ்பூரில் ஒருத்தர், நம்பூரில் ஒருத்தர், அதே போல் இறந்துடுறாங்க. ஏரியை வந்து ஆழப்படுத்தி கீழே இறங்கும் போது கடல் மட்டம் உயர்வாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த முகத்துவாரம் இயற்கையாக தண்ணி வந்து போயிட்டு வந்துன்னு இருக்கும்போது ஏரியில் மீன்வளமும் இருக்கும். பேரிடர் காலங்களில் வந்து இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் யாருக்காக இருந்தாலும் அந்த வடிகாலாக இருக்கக்கூடிய கடல் இந்த ஏரி ரெண்டும் வந்து மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி தூண்டில் வாழை மாதிரி போடணாங்க கேட்குறேன். இல்லை தூண்டில் வாழை போடலாம் கூட ஆழப்படுத்தினா போகிறோம். அப்போ வந்து அந்த மழை காலத்துங்களை கூட கடலுக்கு வந்து தொழில் பண்ணால் பாதிப்பே இருக்காது. அது ஆறு போல் இருக்கும், கலடிக்காது, பாதிப்பு இருக்காது. இதை பல வருஷமாக நாங்கள் கேட்டு கிடக்கிறோம். இது வரைக்கும் வந்து எந்த கவர்மெண்ட்டும் வந்து செவி சாய்க்கலை. கடலில் மீன் பிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இயற்கையோடு உறவாடி தன் பட்டறிவால் மனிதன் கற்றுக்கொண்ட பாரம்பரிய அறிவுதான் கடல் மீன்பிடி தொழிலுக்கு துணை நிற்கிறது. ஆனால் மீனவர்கள் அவர்களின் வாழ்விடத்திலிருந்து அந்நியப்படுத்தப்படுவதால் பாரம்பரிய அறிவை கையாள முடியாத கையிற நிலைக்கு ஆளாகின்றனர். இப்போதைக்கு வந்து கடற்கரை விரிவாக இருக்கும்போது கடல் ஓரத்தில் இருந்து அப்படியே தொழில் பண்ண போட்டு வச்சு அப்படியே தள்ளி எடுத்து போயிட்டு. இப்போ வந்து கடற்கரை சுருங்கி போனதுனால எல்லாமே வந்து ஏரியிலேயே இந்த படகு போட்டுகளை வந்து நிறுத்தி வச்சுன்னு முகத்துவாரத்தை வழியை தான் போய் தொழிலுக்கு போகணும். ஏன்னா வந்து கடற்கரை ரொம்ப சுருங்கி போச்சு. இப்போ அந்த பகுதியில் எடுத்தனாக்கா சாட்டாங்குப்பம், கோரைக்குப்பம், கருங்காலி, காட்டுப்பள்ளி இந்த இடத்துலலாம் வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் விரிவடைஞ்ச கடற்கரை இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த கடற்கரை சுருங்கினதுனால தான் சாட்டாங்குப்பம்லாம் வந்து 2004 சுனாமிக்கு பிறகு இங்கே மனுஷன் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற இடம், அதனால் வந்து உங்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இப்போது ஏடமணி பக்கத்தில் கொண்டாந்து, எங்கள் ஊர் பக்கத்தில் கொண்டாந்து அவங்கள வந்து போட்டுருக்காங்க. சுனாமி முன்னாடி நாங்கள் கடல் ஒட்டி இருந்தோம். சுனாமி எப்படி வந்தோம்னா கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுச்சு, வீடு கட்டி கொடுத்து. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். அங்கே இருந்தப்போ தொழில் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லை. என்றைக்கு பார்த்து 1000 ரூபா இன்றைக்கி வந்து 100 ரூபா தான் செலவாகும் டீசல் மட்டும், மற்ற காசு எல்லாம் எங்களுக்கு சேஃப்டி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி போயிட்டு வந்து 5 லிட்டர் 10 லிட்டர் இப்போ காலி ஆகிடுது. 5 லிட்ரு
கிடைக்கலாம் 5 லிட்டருக்கு டீசல் செலவு போயிடுது. ஆனால் கிடைச்சதுன்னா லக்காக கிடைக்குது, இல்லை ஒன்றுமே கிடைக்காது. அங்கேருந்தால் கம்பல்சரி 2000-3000 டெய்லியும் வித்துனே இருப்போம். தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி கடலை பார்த்து தொழில் பண்ணுவோம். இந்த பக்கம் வந்ததுனால கடலை பார்க்க முடியாது, போய் தான் பார்க்க முடியும். அதே வந்து கடல் ஒட்டியாக இருந்தால் இன்றைக்கி கடல் எப்படி இது எப்படின்னு நீரோட்டம் பார்ப்போம். இந்த நீரோட்டம் போது இந்த வெள்ளம் இது, இன்றைக்கி வெள்ளம் இந்த தண்ணி வளங்குது, தண்ணி வளங்குது, அந்த வெள்ளத்தில் இந்த மீன் வரும், நம்ம இந்த இடத்துல ஓடி விடலாம் அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டால ஆற்று கடல் தாண்டி வந்து ஒட்டை இருக்கிறதுனால தெரியல எங்களுக்கு எந்த பக்கம் என்ன வெள்ளம் ஓடும், எப்படி இன்றைக்கி என்ன வெள்ளம் அடிக்கும், இன்றைக்கி கடல் எப்படி இருக்குது, இன்றைக்கி சொரப்பாய்ச்சா வயலாகிதா எதுவுமே தெரில. அங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு தான் நாங்களும் தொழில் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு டைமில் அப்போ கட்டுமா இருந்தது, நேரம் வசதியாக இருந்தது, வசதியாக போடுவோம். இப்போ இங்கே வந்த பிறகு போட்டு மாறிடுச்சு. போட்டு மாறினா கூட நாங்கள் வந்து மோத்துவாரத்துக்கு போனால் 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் இதை சுற்றினு, அதுக்கு பிறகு அந்த லைனில் தெற்கு சைடு நாங்கள் போகணுனாக்கா சுற்றின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறைஞ்சது 1 லிட்டர் 2 லிட்டர் எண்ணெயில் போடுறது 7 லிட்டர் 8 லிட்டர் எண்ணெய் ஆகுது மீன்பிடி தொழிலுக்கு போகிறதுக்கு. பழவேற்காடு மீனவர்கள் எதிர்கொள்ளும் மீன்வள வீழ்ச்சி, கடலரிப்பு, நிலவியல் அமைப்பில் மாற்றங்கள் இவற்றுக்கு தொழிற்சாலைகளின் மாசு நேரடி காரணியாக இருந்தாலும், உலக அறிஞர்களால் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் காலநிலை பிறழ்வும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. காலநிலை பிறழ்வால் கடலில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்தவரை அது எவ்வகையில் மீனவரை பாதிக்கிறது என்பதை அறுதியிட்டு கூறும் அளவிற்கு இன்னும் காலநிலை மாற்றம் உச்சத்தை எட்டவில்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அதன் துவக்க நிலை பாதிப்பான காலம் தவறி வரும் பருவங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகளை மீனவர்கள் தன் பட்டறிவால் உணர்ந்துள்ளனர். மழை வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகாலத்தில் கரெக்டாக மழை பெஞ்சிடும். கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மாதம் மழை புயலெல்லாம் அடிக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். மாதமே மாறி போயிடும். கார்த்திகை மாதம் அடிக்க வேண்டியது மார்கழி மாதத்தில் போய் மழை பெய்யுது, மார்கழி மாதம் புயல் வருது. இந்த மாதிரி மாதங்களை மாறி போகிறதுனால இயற்கை வளமே இப்போ போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அதனால் இப்போ மழை பெய்யறதுனால தான் வந்து இறா வந்து அதிகமாக பொறுக்குது. ஆற்றுலையும் இறா பொறுப்பு, கடலையும் இறா பொறுப்பு, செழிப்பாக இருக்கும். அதாவது கிராமங்கள் செழிப்பாக இருக்கும். மழை பெய்யுது, மழை பெய்யாததுனால சுத்தமாக வருமானமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த இன்னைக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லுவாங்க, இந்த மாதம் வந்து இந்த பனியே பெய்யக்கூடாது. மழை டைமு இன்றைக்கி பனி பெய்யுது. பனி பெஞ்சால் எனக்கு ஒரு நாள் ரொம்ப வெயிட்டாக காட்டு போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா வெயிலும் அடிக்காது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சு தான் இருக்கும். வீட்டு விட்டு விளையாட முடியாது. தீபாவளியெலாம் வந்து டைமில் வீட்டு விட்டு விளையாட முடியாது தீபத்துலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பனி பெஞ்சு நிற்கிது. கழிவுகம் மாறுதும் சொல்கிறாங்க, அது உண்மையாக போயதுன்னு தெரியல. எனக்கு இப்போ தான் தெரியல. அது பருவ மழை பெய்யும் போது மேற்கிருந்து வரக்கூடிய வண்டல், கடற்கரையில் ஏற்படக்கூடிய வண்டல் மொத்தமாக சேர்ந்த இடத்துல தான் வந்து இறால் முட்டையிட்டு பிஞ்சு பொறிக்கும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த மழை வந்து பெய்யாததுனால இறால் பொறுப்பு அப்படின்றதே இல்லாமல் போயிடுது. எண்ணெய் ஆடி மாதம் பெய்ய வேண்டிய மழை, ஆடி மாதம் தொடங்க வேண்டிய மழை புரட்டாசி வரைக்கும் தொடங்காததுனால அப்போ பொறக்க வேண்டிய காலகட்டம் போயிடுச்சு, வளர வேண்டிய காலகட்டம் போயிடுச்சு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய காலம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல்பட்டு பருவநிலை மாறி பெய்யக்கூடிய மழையினால் பெரிய அளவில் மாற்றங்களோ இறால் புறப்பு வளர்ப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாகும். புவி வெப்பமடைவதால் கடலின் சூழல் மாற்றமடைந்து குறிப்பிட்ட மீன் வகைகள் ஆழ்கடல் அல்லது பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்வது மட்டுமல்லாமல் உற்பத்தியும் குறைகிறது. மோட்டரான்னு சொல்லுவாங்க, அதை இப்போ பார்க்க முடியல. அப்புறம் கதம்பரா விளம்பரான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க முடியல. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் நிறைய கிடைக்கும். மோட்டரா விளம்பரா இந்த மாதிரி இறெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்றுல பிரிஞ்சு போட்டு அதுதான் வருது, அதிகமாக கிடைக்கும். அந்த இறெல்லாம் இப்போ கிடைக்கிட்டு இருக்கு. ரெகுலர் ஆப்ரேட்டராகவே வந்து ரொம்ப தொடர் கடல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில மீனுக்கு வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மீன் உற்பத்தியே இல்லை. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வெங்கடாவாசின்னு சொல்கிற மீன் அது குளகுலன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மீன் இப்போ மீன் கிடைக்க மாட்டேங்குது வலையில். குறைஞ்சது இப்போ ஒரு 10 வருஷமாக அந்த மீனும் கிடைக்கல. அப்புறம் உள்ளே 10 வருஷமாக இப்போ உள்ள மீனே கிடையாது போயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுதும்பு. சுதும்பும் இப்போ பார்க்க முடியல. இப்போ சுதும்பு மீன் அப்போ நிறைய கிடைக்கும், இப்போ சுதும்பு இல்லாத போயிடுச்சு. இன்னொன்று பெரிய மீனில் பார்த்தோன்னா கத்தலை மீன் உற்பத்தியே இல்லாமல் போயிடுச்சு. கத்தலைனா 10 கிலோ 20 கிலோ கூட கிடைக்கும் ஒரு கத்தலை ஒன்று. அந்த மீனே கத்தலை அது சின்னதாக கிடைக்கிது. பண்ணா இன்னொன்று கத்தலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய கத்தலை ஒரு ஆள் உயரத்துல எல்லாம் கிடைக்கும். அந்த நெட்டியே வந்து 1 லட்சம் ரூபா மதி. அந்த கத்தல் என்ற மீனை இப்போ கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அப்போலாம் பெருவழியில் கிடைக்கும், 20 கத்தலை 30 கத்தலை கிடைக்கும் ஆள் நீட்டுக்கு இருக்கு. அது சுத்தமாக போயிடுச்சு கத்தல் என்ற.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பூவாளின்னு சொல்லுவாங்க. பூவாளி இப்போ சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. அந்த மழை காலத்துங்களில் நிறைய கிடைக்கும். கடல் கொந்தளிப்பாக இருக்கிற நேரத்தில் இந்த மீன்லாம் கிடைக்கும். இப்போ மீன் உற்பத்தியே இப்போ இல்லை, இப்போ நிறைய வந்து குறைஞ்சி போயிடுச்சு டோட்டலாக. கடலில் பார்த்தீங்கன்னா திரிக்கை மீனெல்லாம் முன்னே வந்து நிறைய கிடைக்கும். திரிக்கை மீனில் வந்து அறந்திரிக்கி இருக்குது, குருவி திரிக்கி இருக்குது, அப்புறம் புள்ளி உந்து திரிக்கி இருக்குது. இந்த திரிக்கை வகைங்களே இப்போ பார்க்க முடியல. திரிக்கி மீனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இப்போ செம்படுக்காய் கிடைக்கிது. செம்படுக்காய் இப்போ கூட முன்னே நிறைய கிடைக்கும் செம்படுக்காய். அந்த செம்படுக்காய் கூட இப்போ நிறைய உற்பத்தி குறைஞ்சி போயிடுச்சு. செம்படுக்காவும் குறைஞ்சி போயிடுச்சு, திரிக்கி மீன் குறைஞ்சி போயிடுச்சு. உழுவ மீன் சுத்தமாக டோட்டலே இல்லை. உழுவ மீன் அப்போல்லாம் வந்து 70 கிலோ 80 கிலோ உழுவை, ஒரே மீன் வந்து 70 கிலோ 80 கிலோலாம் இருக்கும் உழுவை. அந்த உழுவ மீன் இப்போ டோட்டலாக பார்க்கவே முடியல. உழுவ மீன் அந்த அளவில் இப்போ மீன் உற்பத்தி டோட்டலாக போயிடுச்சு. இப்படி பழவேற்காடு பகுதி மீனவர்கள் தன் வாழ்நாள் அனுபவத்தில் இழந்துள்ள மீன் வகைகளின் எண்ணிக்கை ஏராளம். காலம் பார்த்து, காற்று பார்த்து, மீனுக்கு ஏற்ற வகையில் வலையினை எடுத்துச் சென்று தொழில் செய்த அவர்களின் பாரம்பரிய மீன்பிடி முறையும் கடல் குறித்த பாரம்பரிய அறிவும் இன்று மெல்ல காலாவதியாகி வருகிறது. தொழில் பண்ண முடியல. இப்போ எல்லாமே வந்து போட்டு எதுக்கு, ஏதாவது ஒரு சித்தாள் வேலை கூட செஞ்சுக்கலாம் நம்ம, போட்டு எதுக்குன்ற நிலையில். ஏன்னாக்கா இந்த பொருள் வாங்குறதுக்கு போகிறதுக்கு சரியாது, எல்லாம் அந்த போட்டு சம்பாதிக்கிறது சரியாக போகுது. மீனவனுக்கு மிச்சமே கிடையாது. இன்றைக்கி போட்டில் மீன் பிடிக்கிறாங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா விற்கிறாங்கன்னா மறுபடியும் அந்த பொருள் வாங்குறதுக்கு சரியாக போயிடும். அதாவது சாப்பிட்றதுக்கும், அந்த வலை வாங்கி போகிறதுக்கு, இன்ஜினு பார்க்குறதுக்கு, போட்டுங்களை புதுப்பிக்கிறதுக்கு, இதுக்கே சரியாக போயிடும். மிச்சமே கிடையாது. கடல் மனிதன் கையால் கற்றுக்கொண்ட மிக கடினமான சூழல் என்கின்றனர் மானிட வீராளர்கள். தொல்குடி சமுதாயத்தில் வேட்டையாடுதலின் தொடர்ச்சியாகவே மீன்பிடித் தொழிலை பார்க்க வேண்டும். கடலினும் மாபெரும் இயற்கை சக்தியோடு போராடி வாழ்க்கை நடத்தும் கலையை மீனவர்கள் பயின்றுள்ளனர். அறிவியல் கண்டுபிடிப்புகள், உபகரணங்கள் ஏதுமற்ற காலத்திலேயே இயற்கையை அறிந்து தன் வாழ்வை தகவமைத்து கொண்டவன் மீனவன். இன்று இத்தனை அறிவியல் வளர்ச்சிக்கு பிறகு தன் வாழ்வியலை இழந்து தவிக்கிறான். இதற்கு காரணம் அவனல்ல, எவ்வித கட்டுப்பாடுகளுமற்ற அசுர தொழிற்மயமாக்கலும் இலாப வெறியும் விதிமீறல்களை கண்டுகொள்ளாத அரசின் மெத்தனப்போக்கும் தான். வீழ்ச்சியிலிருந்து தன் வாழ்வியலை மீட்கப் போராடும் சிறுகுடி மீனவனுக்கு உற்ற துணையாய் நிற்க வேண்டியது அரசின் கடமை. மெத்தனப்போக்கை கைவிட்டு அரசு மீனவனுக்கு கை கொடுக்குமா?